மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹார்லி டேவிட்சன் மாதிரி சும்மாவே விட்டுருந்துருக்கலாம். பிரேக்கோட இதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 100 போய் பண்ணலாமா? ஃபோர்த் கியரில் அசால்ட்டு 1408 வர போகுது. ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம முன்னாடி என்ன பைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா MT15 வெர்ஷன் 2 தான் இருக்குது. ஸோ யா, இதோட மெட்டாலிக் பிளாக் கலர் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், 18.4 PS பவர், 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு, யூஎஸ்டி ஃபோக்ஸு, நியூ வந்து கிராஃபிக் டிசைன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, நியூ பெயிண்டிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸ்ட் யூஷுவல் ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 10,000 எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பெருசாக ஆட் பண்ணியிருக்காங்க? ப்ளூடூத் ஆட் பண்ணியிருக்காங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே குண்டு பல்பு தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரெட்டு த்ரோ எல்லாமே லைட்டோட இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைபர் டீசெண்டாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக் மிக்சட் மாதிரி இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இந்த சீட்டு தான் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த சீட்டு கொடுக்காமலே இருந்திருக்கலாம், ஹார்லி டேவிட்சன் மாதிரி சும்மாவே விட்டுருந்துருக்கலாம். கிராப் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கிராப் ரீல்ஸை பிடிச்சி இது மேலே ஏறி இந்த பைக்கில் யார் உட்காருவாங்கன்னு தெரியல. காலேஜ் போகிறோம் அப்படின்னா ஒரு பசங்க ஏதாவது உட்காந்துக்கலாம், இல்லை லவர் கூட உட்கார வச்சுக்கலாம். அம்மாவெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஓடோ மீட்ரு, ட்ரிப் மீட்ரு எவ்வளோ கொடுக்குது, இப்போ 100 km அண்ட் லைஃப் ஃபியூல் எக்கனாமிக் பார்க்குறதும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்இடி இண்டிகேட்டர் மாற்றிருக்காங்க, ரேடியேட்டர் கேட்ஸ் போட்டிருக்காங்க, வைசர் போட்டிருக்காங்க, மொபைல் ஹோல்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் டேங்க் பேட் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் இவங்க பண்ண மாடிஃபிகேஷன்ஸ். இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm, 810 mm ஆக்சுவலாக. R15 தான் 815 mm, இதில் 810 mm தான். ஸோ யா, நல்லாயிருக்கு உட்காந்து. நான் பார்த்தீங்கன்னா 5'6" இருப்பேன், 5'6" 5'7" இருப்பேன். ஸோ எனக்கு ரெண்டு லெக்குமே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பிளான்டாகவே இருக்குது. இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இந்த ரைட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து வெர்ஷன் 1 ஓட்டிட்டு இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைட்னே சொல்லலாம். ஏன்னா வெர்ஷன் 1 இருந்த பவரை வந்து ஏன்டா கம்மி பண்ணிங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குற லெவலில் தான் இருக்குது. வெர்ஷன் 1 ஓட்டிட்டு இது ஓட்டுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் டேரெக்டாக ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பெரிய ஃபீல் ஆகாது. MT பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மாஸ்டர் ஆஃப் டாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டாக் இன்க்ரீஸ் பண்ணி சிட்டி பில்டுக்காக நமக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவரை கம்மி பண்ணி டாக் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த பைக்கோட கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பவர் லேக் இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் கான் வந்து பவர் லேக் இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கல இந்த பைக்கில். ஸோ ஏன்டா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிம்பிள் பண்ணி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்கிங் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த பைக்கோட பிரேக்கிங் வந்து ப்ரோவாக காணாங்கிறது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரேக்கிங்லாம் அடித்தா நிற்குது, எவ்வளோ ஸ்பீடில் போய் அடித்தாலும் நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸாக நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் V4 பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் மட்டமாக இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் V4 R15 M, இதில் வந்து ரியர் பிரேக் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இந்த பைக்கில் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் இந்த பைக்கோட பிரேக்கிங் எப்படின்னு இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அடித்தேன், ரியர் பிரேக் மட்டுமே அடிச்சிருக்கேன் இப்போ இந்த பைக்கில்.
ஓகே மேனேஜபிள். பட் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் ரியர் பிரேக் வந்து எங்கே அடித்தா எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடித்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஏன்னா ரியர் பிரேக் நமக்கு ஏபிஎஸ் கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் காஷியஸாக தான் அடிக்கணும், ஏன்னா ஸ்கிட் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது. சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்கோட இதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 100 போய் பண்ணலாமா? ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஓரளவு கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது, பெட்டர்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பிரேக் வந்து கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதுவுமே அடித்தோடனே பைட் வந்து இனிஷியல் பைட் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிற்குது, ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. இனிஷியல் பைட் மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ரியர் பிரேக் வந்துட்டு V4 அண்ட் R15Mக்கு மோர் பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். V4 அண்ட் R15Mஐ விட ரியர் பிரேக் வந்து இந்த பைக்கில் பெட்டராகவே இருக்குது. MT15ஓடையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேபி என்னோட ஒரே ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி ரியர் பிரேக் வந்து நம்பலாம், ஆனால் அந்த R15 பார்த்தீங்களா, V4 அண்ட் R15Mல வந்துட்டு சுத்தமாக ரியர் பிரேக்கே வேஸ்ட். அதுக்கு நீங்கள் பிரேக்கே கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு R15 V4 அண்ட் Mல. ஸோ இதில் வந்து பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் பிரேக் ப்ரோ அண்ட் ரியர் பிரேக் கூட நான் வந்து ப்ரோ சைடில் ஆட் பண்ணிப்பேன். பட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்காதது ஒரு கானில் கானில் தான் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ வேறு கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு கான் தான். ஆக்சுவலாக ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, பட் வந்து அது வந்துட்டு சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி வேறு லெவலு. அப்புறம் 7000 ஆர்பிஎம்க்கு மேலே விவிஎல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அண்டு அவங்க கொடுத்துருக்க அப்கிரேட்ஸுக்கு வந்துட்டு அந்த 10,000 மோர் வந்து, அதாவது V1லேருந்து V2க்கு வந்து 10,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் 1.94 சம்திங் வந்துச்சு. ஸோ அந்த இவங்க கொடுத்துருக்க ஒரு அப்கிரேட்ஸுக்கு அந்த ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா தேவையா அப்படிங்கிறது வந்து க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ இந்த பைக்கோட பெரிய 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 கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரியர் சீட்டு. ஸோ நான் பில்லியன் சீட்டு வந்து, நான் இப்போ வந்து ரைடர் சீட்டை பற்றி பேசுகிறேன். ரைடர் சீட்டு வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. பொசிஷனுமே ஒரு ப்ரோ சைடில் தான் சொல்லுவேன், அப்ரைட் பொசிஷனில் இருக்குது. என்னோட NS200 விட அதுவும் ஒரு நேக்கட் பைக் தான், இதுவும் ஒரு நேக்கட் பைக் தான். பட் NS200 விட இதில் வந்து சீட்டிங் பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது கொஞ்சம் ஸ்போர்ட்டு தான், அது கொஞ்சம் நேக்கட் ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அப்ரைட்லேயே இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் சீட்டிங் கம்ஃபர்ட் ஓகே, லாங் ரைட்ஸுக்கு சூட்டபிள் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி குஷனிங் இருக்குது, லைட்டாக ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ சிட்டி ரைட்ஸ் அண்ட் ஓரளவுக்கு டீசென்ட் ரைட்ஸ்க்கு சூப்பராக ரைட் பண்ணலாம். பட் ரியர் சீட்டு பில்லியன் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குது. யா அதாவது அம்மாவை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பைக்கை வாங்கவே வேணாம். நீங்கள் இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, சிங்கிளாக போகிறீங்க, சோலோவாக போயிட்டு வரீங்க அப்படின்னா வாங்கலாம். இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வாங்கலாம். பட் ரியர் சீட்டு மட்டம் 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 சொல்லவே முடியாது, அவ்வளோ கேவலமாக இருக்குது ரியர் சீட்டு. கிராப் ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க, யாருடா உட்கார போகிறா கிராப் ரீல்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டினாலே பின்னாடி உட்காந்துருக்கவங்க வழியில் துடிச்சிருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஷன் வேறு ஸ்டிஃபாக இருக்குது, இதில் வேறு சின்ன சின்ன குண்டுக்குழியும் ஃபீல் ஆகும், சீட்டில் வெறும் கல்லில் உட்காந்த மாதிரி இருக்கும். ஸோ சீட் வந்து ஒரு மட்டமான குவாலிட்டி, மட்டமான டிசைனு. அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். V1 எல்லோரும் கேட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு, அதை இம்ப்ரூவ் பண்ணலை V2. ஸோ யா இந்த மாதிரி இதுக்கெலாம் ஃப்ரண்ட் பிரேக் தான் கரெக்டாக இருக்குது, ரியர் பிரேக்லாம் வேலைக்கு ஆகாது போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ஆக்சலரேஷன் டெஸ்ட் பண்ணலாம். 7000 மேலே விவி ஆட் கேட்காது, குவிக் ஷிஃப்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபோர்த் கியரில் அசால்ட் 108 வர போகுது. ஃபோர்த் கியரோட டாப் ஸ்பீட் பார்த்துருப்பீங்க, 108 வர போச்சு. அந்த ஒரு அப் டாப் எண்ட் போகிறப்போ லிட்டிலாக மைல்டான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நோட்டிசபிளாகவே வைப்ரேஷன்ஸ் இருக்குது டாப் எண்டில். அந்த ஒரு விவி ஆக்டிவேட் ஆகி 1000 RPM தாண்டிடுச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 8000 RPM ஒரு 9000 RPMலேருந்து வைப்ரேஷன் இருக்குது, ஃபீல் ஆகுது. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் பாருங்கள், எக்ஸாஸ்ட் நோஸ் கொஞ்சம் பேஸியாக இருக்குது, பட் டாப் எண்ட் போகிறப்போ தொண்டை கிழிஞ்ச மாதிரி கத்துது. ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்டு சஸ்பென்ஷன் செக் பண்ணலாம்.
ஹாஃப் கிளிச் வச்சனால அந்த டார்க்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஓகே தான், பட்டு சின்ன சின்ன பம்பியர் ரோட்ஸில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 170 mm. ஸோ அது மோர் தென் எனஃப்னே சொல்லலாம். ஆன் அண்ட் ஃபைவ்லேயுமே பார்த்திங்கன்னா அதே தான், மோர் தென் எனஃப்னே சொல்லலாம். இந்த பைக்கில் 170 mm வந்து அசால்ட்டாக எல்லா பம்ப்ஸையும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகுது. பட் சஸ்பென்ஷன் தான் ஷிஃப்டாக இருக்குது. அண்ட் 5.5 to 5.4 ஹைட்டில் இருக்கிற பசங்களுக்கு கூட இது வந்து மேனேஜபிள் தான் இந்த ஒரு சீட் ஹைட்டுங்கிறது. இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, நியூட்ரல் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பைக்கில் நியூட்ரல் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாட் ஆஸ் ஸ்மூத் ஆஸ் அதர் பைக்ஸ். அதாவது லோ எண்டில் வந்துட்டு இந்த பைக்கோட டார்க் வந்து நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த ஒரு புல்லு லோ எண்டில் நல்லாயிருக்கு, ஆனால் இந்த மிட் ரேஞ்சில் மோசமாயிருது. டாப் எண்டில் கொஞ்சம் விபிஐ கொடுத்தனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வருது. பார்த்தீங்கன்னா கார்னரிங் நல்லா பண்ண முடியுது. பட் காற்று பயங்கரமாக அடிக்குது, வெயிட்லெஸ்ஸுங்கிறதுனால காற்று அப்படியே தள்ளி கொண்டு போகுது. இப்போ பார்த்துருப்பீங்க லைட்டாக ஒரு ஸ்டம்பிள் ஆச்சு, பட் நம்ம அப்படியே கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்னொரு பெரிய கான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ன் வந்து ஆக்சுவலி V1லேயுமே இப்படி தான் வந்து உல்டாவாக கொடுத்துருந்தாங்க. ஹார்ன் வந்து மேலே இண்டிகேட்டர் கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிடும், பட் நமக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் செட் ஆகலை. வீட்டுக்குள்ளே மாற்றி கொடுத்துருக்கலாம். கேட்டால் இதை யூனிக் டிசைன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. V1லேருந்து V2க்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா 10,000 வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த 10,000க்கு ஒரு குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கலாம், ஒரு பவரை கொஞ்சம் கம்மி பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம், டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் எதுவுமே கொடுக்காமல் 10,000 கூட்டி வச்சுட்டு சும்மா ப்ளூடூத் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அப்படியே ஷேக் ஆகுது பயங்கரமா. சோ ஆல்மோஸ்ட் 5th கியர்ல 127 அண்ட் 6th கியரில் 132 வர போச்சு. அண்ட் ஐ திங்க் ஸோ 135 or 137 வர மேனேஜபிளாக 137 வர இதாக இருக்கும்னு தோணுது. 130 தான் டாப் எண்ட். ஆக்சுவலாக நம்ம அப்ரைட் இதில் உட்காந்து ஓட்டணும்னா, அப்ரைட் போஸ்டரில் உட்காந்து ஓட்டணுன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஓட்டுறதுனால கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் ஆகும், ஏரோடைனமிக்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 5 or 7 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யா, 5th கியரில் 127 அண்ட் 6th கியரில் 135 ஐ வுட் சே, யா 135 மேக்ஸ். இப்போ என்னோட வெயிட் இப்போ வந்து 65 வச்சுக்கோங்க, ஒரு 50 இருக்கிற ஆள்லாம் ஓட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 kilometers போகிறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. அண்டு யா, பென் பண்ணாமல் அப்ரைட் பொசிஷனில் உட்காந்துட்டு க்ரூஸ் பண்ணும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஆஃப் த இது விண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100, அதுதான் 80 to 100 ஓட்டினீங்கன்னா மைலேஜும் கொடுக்கும் அண்ட் கரெக்டாகவும் இருக்கும். 100+ போகிறப்போ பயங்கரமாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த பைக்கில் வந்துட்டு நமக்கு வந்து காற்று அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. கான்ஃபிடென்ஸ் வந்து அப்படியே போயிடுது சுத்தமாக. கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு 100+ கார்னரிங் பண்ணுறது வந்துட்டு அப்படியே காற்று அப்படியே தள்ளுது. நீங்கள் பென் பண்ணிங்கன்னா ஓகே, பென் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம வந்து நிம்பிள் பண்ணி போகிற கரெக்டாக இருக்கும். பென் பண்ணலனா ரொம்ப கஷ்டம்னு தான் நான் சொல்வேன். ஸோ யா கைஸ், எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். கான்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ. சீ சூன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டில் த சைனிங் ஆஃப், திஸ் இஸ் பிரவீன். டாடா, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.